நீயில்லாத நாளல்ல நாளாகுமா, நீயில்லாத வாழ்வல்ல வாழ்வாகுமா. எபிரேயர் 3:17 மேலும் அவர் 40 வருஷமாய் யாரை அரோசித்தார்? பாவம் செய்தவர்களை அல்லவா? அவருடைய சவங்கள் வனாந்தரத்தில் விழுந்து போயிற்று. அவருடைய சவங்கள் வனாந்தரத்தில் விழுந்து போயிற்று. ஏன்? 15 பாருங்க, உங்கள் இருதயனை கடினப்படுத்தாதருங்கள் என்று அவர் சொன்னார். ஆனா அவங்க கேட்கல. விளைவு, சந்தோஷமா துவங்கினாங்க யாத்திரா. 15 பாருங்க, எத்தனை சந்தோஷம் அவர்களுக்கு. சிங்கடை கடந்து அத்தனை மகிழ்ச்சியோடு ஆரவாரத்தோடு புறப்பட்ட அந்த ஜனம், யோசுவா காலேபை தவிர அத்தனை பேர் வனாந்திரத்தில் மடிந்தார்கள். ஆகவே தான் சொன்னேன், சந்தோஷமா துவங்கினாங்க, சந்தோஷமா முடிக்கல. பாருங்க, இதை கேட்கறேன்னா ஆவிலே ஆரம்பம் பண்ணி ஆவிலே முடிக்கணும். ஆக நமது முடிவு மகிமையா இருக்கணும். பாருங்க, அப்படின்னா இருதயத்தை கடினப்படுத்த கூடாது. எல்லா பிரச்சனைக்கும் காரணமே இருதயம் தான். ஆகவே தான் எரேமியா 17:9 என்ன வாசிக்கிறோம், இருதயமே மகா கேடுள்ளதும் திருக்குள்ளதுமா இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்படி மகா கேடுள்ளதும் திருக்குள்ளமா இருக்கிறத நீ கொஞ்சம் ஆராய்ஞ்சி பார்க்கணும். பாருங்க, இதை கேட்கிற உங்களுக்கு அந்த இருதயம் ஒருவருக்கும் இருக்கக்கூடாது. நீ கொஞ்சம் ஆராய்ஞ்சி பார்த்து எங்கெல்லாம் சரி பண்ண சரி பண்ணணும் பாருங்க. ஆகவே ஒரு தற்பரிசோதனை இன்னைக்கு வேணும் நமக்கு. இருதயத்தை ஆராய்ச்சி பண்ணணும், நாம் எப்படி இருக்கிறோம்னு. எப்படின்னு கேட்டா, ஆக நீங்கள் வேதத்துல முன்பு போல ஆர்வமா இருக்கீங்களா? கொஞ்சம் பாருங்க, ஒரு காலகட்டத்தில் வேதத்தில் ரொம்ப ஆர்வமா இருந்திருப்பீங்க, இரவும் பகலும் தியானம் பண்ணி இருப்பீங்க, அவ்வளவு கேட்பதில் பிரசங்கிப்பதில் வேதத்தை கனமனதில் ரொம்ப ஆர்வம் வந்திருப்பீங்க. இப்போ உங்களுக்கு அந்த ஆர்வம் இருக்கிறதா? நம்பர் ஒன். ரெண்டாவது, ஆக தனி ஜபத்துல ரொம்ப அக்கறையா இருந்திருப்பீங்க முன்னாடி ஆண்டவரோடு பேசுவதில. ஆக தனி ஜபத்துல ரொம்ப அக்கறையா இருந்திருப்பீங்க, அதுல கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட கருத்த ஆண்டு முகத்தை தேடிப்பீங்க. இப்போ தனி ஜபம் இருக்கிறதா? தனி ஜபத்துல அந்த ஆர்வம் அக்கறை இருக்குதான்னு பார்க்கணும். மூணாவது, ஆக முன்பெல்லாம் ஒரு சின்ன பாவம் உள்ள வந்தாவே உங்களால சகிக்கவே முடியாது, பயம், தத்தளிப்பு, கலக்கம், அந்த பாவத்தை நம்ம விட்டு அகற்றுகிற தூங்கவே மாட்டோம். தேவைப்பட்டால் உபவாசம் பண்ணி அழுது புலம்பி நம்ம பரிசுத்த படித்துக் கொள்வோமே, அந்த அனுபவம் இருக்குதான்னு பார்க்கிறோம். இது இல்லைன்னா உங்கள் இருதயம் கடினப்பட்டிருக்குதுன்னு அர்த்தம். இந்த மூணையும் நீ மனசுல வைக்கிற மறக்கக்கூடாது. இந்த பொல்லாத இருதயம், வழிவி போன அவிசுவாசம் உள்ள கடினமான இருதயம் இல்லாதபடிக்கு நம்மை காத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.